Welcome to our pharmacy. In today's pharmacy informative session we are going to know about medical scientist. So according to our paramedical education, so our pharmacy profession is one of the honorable profession in our society. Because we all are manufacturing the drugs, we are the manufacturer as well as we are evaluating the drugs. We are identifying the new drug in drug discovery department, we are analyzing the stability as well as safety of drugs. We can be working in research and development, whether it may be formulation research and development as well as analytical research and development. For that, the minimum qualification B form as well as M form. That is the best honor for each and every pharmacist. இன்றைக்கு செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ச டாபிக் என்ன அப்படின்னா எப்படி ஒரு பி ஃபார்மசி இல்லை மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி முடித்த ஃபார்மசிஸ்ட் வந்து மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற கேண்டிடேட் அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இருக்கிறோம் அதாவது நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனை பொரு பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிசர்ச் லைனில் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் கிடைக்கும் ஸோ அதற்காக வேண்டி நம்ம நம்மளுடைய ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸில் நல்லா நாலட்ஜ் வளர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் அதனுடைய ஃபார்முலேஷன் அதாவது அதனுடைய ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அதனுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலேஷனுடைய டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் ஸோ ஒரு ஃபார்மலிஸ்டனுடைய செல்ஃப் லைஃப் எப்படி இருக்குது அதனுடைய நிலைப்புத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபார்மசிஸ்ட்டு தான் ஒரு மருந்து பொருள் வந்து எப்போ எக்ஸ்பரி ஆகும் அதுவும் நம்மளால தான் நிர்ணயிக்கப்படுது ஸோ நம்ம இந்த மாதிரி அடிப்படையான மற்றும் நல்ல குவாலிட்டியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அஸ் இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் சயின்டிஸ்ட் ஏன்னா ஒரு மருந்து பொருளை பொறுத்த மட்டும் இல்லை ஏ டு இசட் எல்லா ஒர்க்கையும் பார்க்குறது ஃபார்மசிஸ்ட் மட்டும்தான் ஒரு மருந்தினுடைய மூலப்பொருளை எடுக்கிறதுலேருந்து அதை வந்து ஒரு புதிய டோசேஜ் ஃபார்மை கொண்டு வர்றது வரைக்கும் எல்லா பணிகளையும் ஃபார்மசிஸ்ட் தான் செய்கிறாங்க அதனால தான் நமக்கு வந்து மருந்து ஆளுநர் அப்படிங்கிற பெயர் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு புது மாலிக்யூலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஒரு ட்ரக்காக உருவாக்குறதுலேருந்து அதுக்கு பேட்டர்ன் வாங்குறது வரைக்கும் ஃபார்மசிஸ்ட்டோட பங்கு மிகவும் அளப்பரியதாகும் இந்த மாதிரி ஒரு ட்ரக் டிஸ்கவரி அதாவது ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய டிகிரி குவாலிஃபிகேஷனோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போதுமானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிவிச்சுக்கிட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு தகவலில் சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ